இது யாருடைய காணின்னெல்லாம் தெரியாது. ஆனால் எப்படி பாலடைஞ்ச நிலையில் ஒரு திறந்த வெளியாக கிடக்குதுங்க. பிரதேச வைத்தியசாலை புங்குடுதீவு. இது இங்கே இருக்கிற ஒரு வைத்தியசாலையா இல்லைனா இதுதான் ஒரே ஒரு வைத்தியசாலையா அப்படின்னு தெரியல. இந்த புங்குடுதீவில் இருக்கிறது பனை மரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தலை பார்க்க முடியல, அதாவது இந்த பனை மரத்தினுடைய உச்சியை பார்க்க முடியல. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள், அப்படியே பின்னாடி வந்து ஹாஸ்பிட்டல். பனைமரக்காடே பனைமரக்காடே அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தை பற்றிய ஒரு சோகமான பாடல். அந்த பாடலுக்கு பொருத்தமான இடம் இந்த புங்குடுதீவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்ரீ கண்ணகைபுரம் இந்த இடத்துல பாருங்கள், அம்பலவாணர் வீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த காலத்துலேயே பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருந்திருக்குது இந்த இடத்துல. இந்த புங்குடுதீவு அப்படிங்கிற பேர் வரதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இங்கே புங்கை அப்படிங்கிற ஒரு வகை. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வேலனை அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கிறோம். நம்ம வந்து யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா தீவுகளுக்குமே ஒரு பயணம் மாதிரி நம்மளுடைய பைக்கில் போயிட்டு இருக்கிறோம், நானும் என்னுடைய நண்பர் கஜனும். இன்றைக்கி வந்து நம்ம வேலனையிலேருந்து புங்குடுதீவு அப்படிங்கிற ஒரு இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மண்டை தீவுக்கு வந்திருந்தோம். இதுக்கு முத காணொலியெலாம் பார்த்துருங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வேலனைக்கு வந்து வேலனையை சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து இந்த பக்கமாக இருக்கிற புங்குடுதீவு நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர போகிறோம். இன்றைக்கி வந்து புங்குடுதீவை முழுமையாக சுற்றி பார்க்கலாம். காணொலிக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே உடனுக்குடன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாங்க. இப்போ வந்து வேலனையிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் நைனா தீவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இந்த நுழைவாயில். அங்கே தூரத்தில் தெரிகிறதா வந்து பார்த்திங்கன்னா புங்குடுதீவு. இதுவும் ஒரு தனி தீவாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்படி பாதைகள் இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்குது. ஃபெரி எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை நம்ம வண்டியை கொண்டு போகிறதுக்காக. எப்போ இந்த பாதை போட்டாங்க அப்படிங்கிற வரலாறுகள் சம்மந்தமாக எனக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இது எதுக்காக போட்டாங்க, எந்த காலகட்டத்தில் போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீளமான பாதையாக தான் இருக்குது. நாங்களும் மிச்ச நேரமாக போயிட்டே இருக்கோம். அந்த பக்கமாக எண்ட போயிட்டு டச் பண்ணவே முடியல. இந்த பாதைக்கு ரெண்டு பக்கத்துலேயுமே மீனவர்களுடைய நண்டு வலைகள், அதுக்கப்புறமா இறால் வலைகள் எல்லாத்தையுமே போட்டிருக்கத பார்க்க முடியுது. இதை பாருங்கள் சின்ன சின்னதாக வேலி மாதிரிலாம் கட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே வலைகள் போட்டிருக்க இடம் தான். இந்த பக்கமாக வந்து ஏதோ நீர்க்குழாய் மாதிரி போயிட்டே இருக்குது இந்த பாதைக்கு சமாந்தரமாக. இந்த ஒரு சின்ன பாதைக்குள்ளே எவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் வருது பாருங்கள், பெரிய பஸ் எல்லாம் ஓடிட்டுருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த குறிகாட்டுவான் வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பஸ்ஸுகள்லாம் இருக்குது. இதோ பாருங்க குறிகாட்டுவான் யாழ்ப்பாணம் பஸ்ஸு. முக்கியமாக இந்த குறிகாட்டுவானில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, கண்ணகி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோயிலை வந்து நாங்கள் இன்றைக்கி கட்டாயமாக போய் பார்க்கலாம். இப்போ இந்த பாலத்திலேயே இடையில் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கிறேன். இந்த பாலத்துக்கு வந்து வானர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிருக்குது. அது சரியான பேராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதோ பாருங்கள் இதுதான் நான் முன்னாடியே சொன்ன அந்த வலைகள் தெரியுதா. அப்படியே வந்து வேலி மாதிரி கடலுக்குள்ளே கம்பெல்லாம் ஊன்றி அப்படி அமைச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நண்டு இறாலெல்லாம் வந்து அப்படியே சிக்கியிருக்கும். காலையில் அப்படி இல்லைன்னா மாலை நேரங்களில் வந்து அதை திரும்ப எடுத்து அப்படியே கொண்டு போவாங்க மீனவர்கள் எல்லாமே. இந்த மாதிரி நண்டு பிடி இறால் பிடி சம்மந்தமாக யாழ்ப்பாணத்தில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், சுவாரஸ்யமான நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ வாங்க அப்படியே புங்குடுதீவு பக்கமாக போகலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ட்லேருந்து இன்னும் முடியலையா. அதோ பாருங்க அங்கே வரைக்கும் இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு தீவு. ஒரு வழியாக இந்த வானர் பாலத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோங்க. இது அப்படியே வந்து இந்த தீவில் இருக்கிற மடத்து வெளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துக்கு மடத்து வெளி தான் பேர். இந்த புங்குடுதீவுக்கு வந்து எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்குதுங்க, பழைய வரலாறுகள் நிறைய இருக்குது. ஒல்லாந்தர் காலத்திலிருந்தே இந்த இடத்துக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த மடத்துவேலியில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் தான் இது. மடத்துவேலி பிள்ளையார் கோயில் தான் இந்த கோயிலினுடைய பெயர், மடத்துவேலி பிள்ளையார் கோயில். இந்த இடத்துக்கு பேரும் மடத்துவேலி, இந்த கோயிலினுடைய பேரும் அதே தான். பாருங்க இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாகவே வெட்ட வெளியாக தான் இருக்குது. அங்கங்கே தான் சில வீடுகளை பார்க்க முடியுது. நைனா தீவு நாகதீப விகாரைக்கு 11.8 கிலோமீட்டர்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த இடத்துல நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் இருக்குது. நேற்று நம்ம பார்த்தத விட அதிகமான வீடுகளை இந்த புங்குடுதீவில் பார்க்கலாம்.
இந்த இடத்துல பாருங்க, அப்படியே பனை மட்டைகளை வச்சு வேலி அடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு இயற்கையான முறையில். இங்கே நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தான் வேலி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நாகத்தம்பிரான் ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த புங்குடுதீவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர் தேசங்களுக்கு போயிட்டாங்க. அதனால் இங்கே சனத்தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி எம்டியாக இருக்க தான் பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், ஆடு மாடெல்லாம் உள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. வீட்டிலலாம் யாருமே இல்லை, ஆனால் முழுமையாக இருக்குது பாருங்கள். வீடு கூரையெல்லாம் அப்படியே இருக்குது வீடு. அதுக்கப்புறம் பின்னாடி இவ்வளோ பெரிய காணி எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள் பனை தோட்டம் இந்த பக்கமாக. எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி வெற்றிடமாக தான் இருக்குது. 1981 வந்து இந்த புங்குடுதீவில் மட்டும் 14,622 பேர் இருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நடந்த இந்த உள்நாட்டு யுத்தங்கள் காரணமாக நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த இடங்கள், சொந்த காணிகள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு வேறு வேறு புலம்பெயர் தேசங்களுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில்? இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மேப்பில் பார்க்க முடியல என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்கள், ராமநாதன் விளையாட்டு அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டு இருக்குது. புங்குடுதீவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்டு போல் இருக்குது. கமலாம்பிகை கனிஷ்ட மகாவித்யாலயம் ராமநாதன் விளையாட்டு அரங்கு புங்குடுதீவு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதை பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கூல், கமலாம்பிகை கனிஷ்ட வித்யாலயம். ஒரு பெரிய ஸ்கூல் போல் இருக்குது. இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் அந்த நாகதம்பிரான் ஆலயத்தை தேடி போயிட்டுருக்குறோம். பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயோ உள்ளே திரும்பி போகிற மாதிரி தான் மேப்பில் காட்டுது. ஒரு இதில் தான் திரும்பி போகணும் போல் இருக்குது. ஆ, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இன்னும் முன்னாடி போகணும். எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி வெட்ட வெளியாக தாங்க இருக்குது. இதோ இந்த இடத்துல வந்து அப்படியே இடது பக்கமாக திரும்பி போகணும். வாங்க அப்படியே போகலாம். அங்கே முன்னாடி வந்து ஒரு பெரிய நுழைவாயில் தெரியுது. அது என்னென்னு அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து எம்டி கிரவுண்டாக தான் இருக்குது, பெரிய ஒரு திறந்த வெளி மாதிரி. ஏன்னா யாருமே இல்லை இந்த பக்கத்துலலாம். ஆனால் அருமையான ஒரு இடமா இருக்குதுங்க, அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே ஒரு அண்ணா வராரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு. அண்ணா, அந்த நாகத்தம்பிரான் கோயில் எங்கேயா இருக்கு? நாகத்தம்பிரான் கோயில், ஆ, அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அண்ணா. அது என்ன கோயில்? அது சிவன் கோயிலா? ஆ, அப்போ இதில் போயிட்டு பார்ப்பலாம். சரி அண்ணா. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் பனிமரங்களாக தெரியுதா. இந்த புங்குடுதீவு அப்படிங்கிற பேர் வரதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இங்கே புங்கை அப்படிங்கிற ஒரு வகை மரங்கள் வந்து நிறைய இருந்தது, அதனால புங்குடுதீவு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து இது ஏற்கனவே பூங்கொடி தீவு அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்துச்சு, அது அப்படியே மருவி மருவி புங்குடுதீவு அப்படிங்கிற பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே இருந்த மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், அப்படியே ஒரு மண் ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம் கோவிலை தேடி. அங்கே முன்னாடி ஒரு சிவன் கோயில் கூட தெரிஞ்சது அந்த அண்ணா சொன்ன மாதிரியே. இங்கே பாருங்கள், இது யாருடைய காணின்னெல்லாம் தெரியாது, ஆனால் எப்படி பாலடைஞ்ச நிலையில் ஒரு திறந்த வெளியாக கிடக்குது. இங்கே பாருங்கள், அந்த காணிக்கு நடுவில் ஒரு வீடு. சும்மா போய் பார்த்துட்டு வரலாமா? அப்படி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? இதோ பாருங்கள், நான் நேற்று சொன்ன மாதிரியே இந்த இடத்துலலாம் அது இருக்கிற பனை மரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தலை பார்க்க முடியல. அதாவது இந்த பனை மரத்தினுடைய உச்சியை பார்க்க முடியல, தண்டு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ இங்கே நடந்த அந்த போரில் வந்து இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குது. பா, யாரோட வீடுன்னெல்லாம் தெரியாதுங்க. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு திறந்த வெளியாக இருக்குது, நடுவில் இந்த வீடு இருக்குது.
இப்போ அப்படி இங்கே இருந்து போகலாம். அந்த பக்கமாக வந்து வேறு யாரோடைய காணி போல் இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க, வேலியெல்லாம் அடைச்சி எதுவும் விவசாயம் செய்ய போகிறாங்க போல் இருக்குது. இந்த புங்குடுதீவு வந்து வரலாறுகளை எடுத்து பார்த்தா நல்ல ஒரு விவசாய பூமியாக கூட இருந்திருக்குது. பாருங்கள் அந்த பக்கமாக ஃபுல்லாகவே எல்லாம் பனை மரம் தாங்க தெரியுது, கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பனை மரமாக தான் இருக்குது. எவ்வளோ பனைகளில் தலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுவும் இந்த பக்கமாக பார்க்குறப்போ தெரியுது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரியான பனை மரங்களை தான் பார்க்க முடியுது. ஆனால் அதில் நிறைய பனை மரங்களில் நான் சொன்ன மாதிரி அந்த உச்சி இல்லாமல் தலை இல்லாமல் தான் இருக்குது. இப்போ அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஒருவேளை இதுதான் அந்த நாகத்தம்பிரான் கோயிலாக இருக்குமோ, மேப்பில் அப்படி தான் அங்கே காட்டுது. சும்மா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இதுதான் நாகத்தம்பிரான் கோயில் ப்ரோ. அப்படி எந்த பக்கமாக போயிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மரங்களை பார்க்கும்போதே நல்லா புரியுது. அது பாருங்க, கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது, கேணி மாதிரி. இங்கே ஒரு கிணறு இருக்குது. வள்ளன் திருப்பெருந்துறை நாகத்தம்பிரான் ஆலயம். இதுதான் நாகத்தம்பிரான் ஆலயம். இதோ பாருங்க, நாகத்தம்பிரான் ஆலயம். ஆனால் சிவபெருமானுடைய திருவுருவப் படம் தான் அந்த இடத்துல போட்டிருக்குது. இப்போ அப்படியே கோவிலுக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். கோயிலில் வந்து திருத்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சிவபெருமானுடைய திருவுருவப் படம் தான் போட்டிருக்கு இந்த இடத்துல. அப்படியே இந்த இடத்துல நம்ம வணங்கிட்டு அடுத்த இடத்த நோக்கி நம்ம அப்படியே போகலாம். அமைதியாக இருக்குது ப்ரோ இந்த இடம், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த நாகத்தம்பிரான் கோயிலை பார்த்துட்டு அப்படியே வந்து இன்னொரு கோயிலை பார்க்குறதாக கிளம்பிட்டோம், நாச்சிமார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பழமையான ஒல்லாந்தர்கள் அமைச்ச ஒரு லைட் ஹவுஸ் இருக்குதுங்க. அதனுடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 3.3 கிலோமீட்டர் தான் அந்த கோயிலும் லைட் ஹவுஸும் இருக்க இடத்துக்கு. ஒரு 10 நிமிஷம் பயணம் பண்ணோம்னா போயிடலாம். ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க, அதாவது பனைமரக்காடே பனைமரக்காடே அப்படின்னு சொல்லிட்டு, ஈழத்தை பற்றிய ஒரு சோகமான பாடல். அந்த பாடலுக்கு பொருத்தமான இடம் இந்த புங்குடுதீவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், உண்மையாகவே ஒரு பெரிய பனைமர காட்டுக்குள்ளார தான் இருக்கிறோம் இப்போ. வேறு மற்ற இடங்கள் எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது. இந்த தீவை வந்து இன்றைக்கி முழுமையாகவே சுற்றி பார்க்கலாங்க. எனக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு வாங்க அப்படியே போகலாம். இதுவும் அந்த வீட்டிலலாம் மக்கள் வாழ்கிறாங்க போல் இருக்குது. இந்த வீட்டிலலாம் யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு வீட்டுக்கு வீடு கிணறு வச்சுருக்காங்க. இது யாரோடைய நிலம் போல் இருக்குது, புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த புங்குடுதீவு வந்து நிறைய வளங்கள் நிறைந்த ஒரு தீவாக இருந்திருக்குது ஒல்லாந்தர்கள் ஆட்சி செய்கிற காலங்களில். இந்த கடற்பரப்பில், அதாவது இந்த புங்குடுதீவை சுற்றி இருக்கிற கடற்பரப்புகளில் சங்கு எடுத்து அதை வந்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில். அதாவது டச்சுக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒல்லாந்தர்கள், அவங்க பண்ண வேலை. யாழ்ப்பாணம் பஸ் போயிட்டு இருக்குது. இதோ பாருங்க, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த நுழைவாயில் தெரியுது. இதோ பாருங்க, முன்னாடியே நான் உங்களுக்கு காட்டின அந்த நுழைவாயில் தெரியுது, அதை பக்கத்தில் போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கச்சத்தீவு பயணம் பண்ணும்போது இதை பார்த்துருந்தேன், பட் ஆனால் இருட்டில் பார்த்தனால இவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குல்ல. அந்த இடத்துல நிப்பாட்டி 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே நுழையலாம். ஸ்ரீ கண்ணகைபுரம், மேலே வந்து கண்ணகி அம்மனுடைய சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ அப்படியே நேராக போகலாங்க. முன்னாடி வந்து ஒரு பெரிய கண்ணகி அம்மன் கோயில் இருக்குது, ஒரு பிரபலமான கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான அந்த நுழைவாயிலெல்லாம் வச்சுருக்குறாங்க.
அந்த நுழைவாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் அந்த கண்ணகியம்மன் கோயிலுக்கு போயிடலாம். ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் கோயில் அப்படின்னு போட்டிருக்குது, கண்ணகியம்மன் கோயில் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கைவிடப்பட்ட வீடுகள் காணிகள் எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள். ஆனால் உள்ளேலாம் நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது. இதோ பாருங்க, அன்னை தையலகம். இந்த வீடெல்லாம் அப்படியே முழுமையாக இருக்குது, ஆனால் யாருமே இல்லை அங்கே. கிட்டத்தட்ட 98%-99% மக்கள் வந்து வேறு வேறு நாடுகளில் தான் இருக்கிறாங்க, இங்கேருந்து போயிட்டாங்க. கண்ணகியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த வழியாலே தான் போகணும், அது இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதையும் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். கோயில் ஏதோ பூசை ஏதோ நடக்குது போல் இருக்குது. சவுண்டு கேட்குதா? இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேணி இருக்குதுங்க. ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், அம்பலவாணர் வீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இங்கேருந்து போனவங்களாக இருந்தால். ஏன்னா அதை பார்க்கும்போது தெரியுது ஒரு பழைய போர்டு மாதிரி. சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். யாருடைய வீடுகள்லாம் இருக்குதோ தெரியல இந்த பக்கமாக. இங்கே என்ன இருக்குது? கலாச்சார மண்டபம். இப்போதைய நிலவரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு 2-3% மக்கள் தான் இந்த புங்குடுதீவில் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வீடுகளில் தான் மக்கள் வசிக்கிறாங்க, மற்றெல்லாம் சும்மா எம்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் நல்லா இருக்குதுங்க, நல்ல நிலையில் இருக்குது. தெரியுதா? கூரையெல்லாம் சூப்பராகவே இருக்குது. இதுவும் இந்த வீடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஆனால் யாருமே இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக காடு மண்டி அப்படி தான் கிடக்குது. ஒருவேளை திரும்ப வந்து எல்லாத்தையுமே அப்படியே துப்புரவாக்கிட்டு திரும்பியும் போயிருப்பாங்களா என்னான்னு தெரியல, அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள். இங்கே பாருங்கள், பனையிலேயே பனை மட்டையிலே அப்படி வேலி வச்சுருக்காங்க. திரும்பி அந்த பக்கமே போகல, நம்ம வந்த பக்கமே. இப்போ இந்த அம்பலவாணர் வீதியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு பேர் வந்து தள்ளையப்பட்டு முருகன் ஆலயம். இதுதான் வந்து அந்த கலாச்சார மண்டபம், அம்பலவாணர் கலையரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இப்போ முன்னாடி வந்து இன்னொரு ஸ்கூல் இருக்குது போல் இருக்குது, கணேசா வித்யாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துட்டு அதுக்கு அந்த பக்கமாக சில கோயில்கள் இடங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டு போகலாம்.
முடிஞ்சளவு இந்த காணொலியை வந்து நான் ரோவாக போட தான் ட்ரை பண்ணியிருப்பேன், ஏன்னா நிறைய இடங்களை அப்படியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இதோ பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கூல், புங்குடுதீவு ஸ்ரீ கணேசா மகாவித்யாலயம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடை கூட இருக்குது. இது பாருங்கள், அந்த காலத்துலேயே பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருந்திருக்குது இந்த இடத்துல, தெரியுதா? இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது சில வேளை நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுடைய இடங்களாக கூட இருக்கலாம். இதோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோயில், அம்மன் கோயில், பொது சுகாதார பரிசோதகர். சுதன் ஸ்டோஸ். இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, உப அஞ்சல் அலுவலகம். இதோ இங்கேயோ ஏதோ போர்ட் போட்டிருக்குது, தெங்கன்திடல் பதி ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தானம். இந்த பக்கமும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது போல் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம். சில வீடுகள் வந்து அப்படியே சுத்தமாக்கப்பட்டு மூடி வச்சிருக்க நிலையில் இருக்குது, சில வீடுகள் இந்த மாதிரி அப்படியே கவனிப்பாரட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் அடைஞ்சிட்டே இருக்குது. இவ்வளோ காலத்துக்கு அந்தளவு எஞ்சி நிற்கிறதே பெரிய விஷயம் தாங்க. இதுக்குள்ளே தான் போகணும், அந்த கண்ணகை அம்மன் கோயிலுக்கு. கண்ணகைபுரம் புங்குடுதீவு அப்படின்னு போட்டிருக்குது. இதனுடைய நுழைவாயில் தான் நம்ம முன்னாடியே பார்த்த அந்த பிரம்மாண்டமான நுழைவாயில். ஒருவேளை இதுதான் அந்த கோயிலாக இருக்குமோ? இது என்ன கோயில்? கலட்டி விநாயகர் ஆலயம். இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில். வரசித்தி விநாயகர் ஆலயம். இதுதான் ப்ரோ நான் பார்த்தது, அந்த கலட்டியா எனக்கு போட்டுருந்துச்சே, வரசித்தி விநாயகர் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்குது. தாகசாந்தி நிலையம். இந்த வீதியில் மக்கள் வாழ்கிறாங்க நிறைய பேர், பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, அதோ தெரியுதுங்க முன்னாடி கண்ணகி அம்மன் கோயில். இவ்வளோ நேரத்தில் இந்த ஒரு வீதிக்குள்ளே மட்டும்தான் மக்கள் நடமாட்டத்தையே பார்க்க முடியுது. பூம்புகார். பூம்புகார் கண்ணகி அம்மனோட தொடர்பு பட்ட ஒரு பேராக இருக்குதே. வாவ், இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில்னு பாருங்கள். நுழைவாயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது பிரம்மாண்டமான கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோயிலும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த பக்கமாக சுற்றிட்டு வரலாம். எனக்கு ஏதோ இந்த இடத்த பார்க்கும்போது வற்றாப்பளை கோயில் பார்த்தோம் இல்லையா, நந்தி கடலுக்கு முன்னாடி முல்லைத்தீவில், அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே ஒரு ஃபீலிங் வருது இந்த இடத்துலையும். இதோ பாருங்கள், இங்கேயும் வந்து முன்னாடி கடல், இந்த பக்கமாக கண்ணகி அம்மன் கோவில். பெரிய பெரிய வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இந்த பக்கமாக கடற்கரை, அதாவது சாட்டி பீச் பார்த்தோம்ல என்னத்து, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேணி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
எக்கச்சக்கமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறது அப்படியே இந்த கோயிலுடைய வளாகம் தான். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கமாக அழகாக கடற்கரை காற்று வீசிகிட்டு இருக்குது. இந்த பாதை எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அப்படியே போகலாம் நம்ம. இப்போ அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். அதாவது டச்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது முன்னாடி. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, நாச்சிமார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டையும் போய் பார்க்கலாம். இந்த பக்கமாக தான் போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோடு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்படியே பனைமர காட்டுக்குள்ளால் போக போகிறோம். இது என்ன பனைமரம் இல்லை, தென்னை மரங்க. இது வேறு லெவலில் காற்று வீசிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கமாக கடற்கரையிலேருந்து அப்படியே நேராக ரோடு போயிட்டுருக்குது. இப்போ அங்கே கூட ஒரு வீடு இருக்குது போல் இருக்குது, தெரியுதா? இந்த தீவை சுற்றியே இந்த மாதிரி பாதைகள் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த தீவினுடைய மொத்த சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 21 மைல்கள். இந்த பக்கமாக தென்னந்தோப்பு, அதுக்கப்புறமா பனைமரங்கள். இதெல்லாம் செயற்கையாக வளர்த்ததுன்னு தான் நினைக்கிறேன். தனியார் காணியாக இருக்கணும், ஏன்னா சுற்றி அப்படியே மதில் போட்டிருக்குறாங்க. இது அங்கே முன்னாடி இன்னொரு கோயில் தெரியுது. என்ன கோயிலாக இருக்கும், வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது சிவன் கோயில், ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கோயில் நடை சாத்தியிருக்கிறாங்க. ஓ, இதுக்கு அந்த பக்கமாக பாதை கிடையாது. இந்த பக்கமாக பாதை இல்லை ப்ரோ. ரூட்டு நான் மேப்பில் போடலை, இருங்க போட்டு பார்க்கலாம். கண்ணகி அம்மன் கோயில் தானே, பிரம்மாண்டமாக இருக்குது. சரிதான், அந்த நுழைவாயில் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதேதோ இந்த பக்கமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் 350 மீட்டர் தான் காட்டுது லைட் ஹவுஸ்க்கு. ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாதை அப்படியே சின்னதாக ஒடுங்கிட்டுறனால சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஏதேதோ பூவெல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஆ ஆ, சறுக்குது வண்டி. கீழே ஃபுல்லாக மணலாக இருக்குது, பயங்கரமாக சறுக்குது. ஆஹா ப்ரோ, பயங்கரமாக சறுக்குது. இந்த வழியால் தான் போகணும் போல இருக்குது. இல்லை ப்ரோ, ரோடு மாறி வந்துட்டோம். இதோ பாருங்க, ஓகேங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இதோ பாருங்க, இதுதான் அந்த லைட் ஹவுஸ். ஆனால் லைட் ஹவுஸ் மாதிரி இல்லை, சின்னதாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கலாம் இறங்கி போயிட்டு. ஆனால் இது லைட் ஹவுஸ் மாதிரியே இல்லை ப்ரோ, சின்னதாக இருக்குது. ஆரம்பத்திலே வந்து ஒரு கிணறு இருக்குது, நல்ல பெரிய கிணறாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு மணிக்கூட்டு கோபுரமாக இருக்குது, என்னான்னு தெரியல. ஆன்லைனில் வந்து 35 அடி உயரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போது 35 அடி மாதிரிலாம் தெரியல, ஒரு 20 அடி அவ்வளோதான் உயரம் இருக்கும். இங்கே ஏதோ போட்டிருக்குறாங்க, பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள். ஒல்லாந்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்குடுதீவு ஒரு முக்கிய கேந்திர நிலையமாக இருந்திருக்குது. அதனால் அதாவது கப்பல்கள்லாம் அடிக்கடி இந்த பக்கமாக போயிட்டு வருமா, அதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து கோரியா அப்படின்ட்டு உள்ளாந்தர் பேர் சூட்டியிருக்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த சிவன் கோயில் நடேஸ்வரன்
சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த இடத்த. இங்கே பாதை எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் அங்கே இருக்குது, அப்படியே ஃபுல்லாக மணல் பாதைகளாக போயிட்டே இருக்குது. ஆனால் வீடுகள்லாம் யாருமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காடுகள், தென்னந்தோப்புகள் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ மதிலெலாம் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்க, இங்கேருந்து அப்படியே வந்து இந்த பக்கமாக எதிர் திசையில் போயிட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது புங்குடுதீவு வைத்திய சாலை பார்க்கணும், அதுக்கப்புறமா இங்கே ஒரு பேபோப் ட்ரீ இருக்குது, பெருக்கு மரம் இருக்குது, அது பார்க்கணும். அது இல்லாமல் இங்கே நாலு படகு துறைகள் இருக்குதுங்க. குறிகாட்டுவான் படகு துறை, அதுக்கப்புறமா புலியடித்துறை, அதுக்கப்புறமா கழுதைப்பிட்டித்துறை, இன்னொன்று ஸ்டார்ட்லேயே பார்த்தோமே மடத்துவெளித்துறை. இந்த நாலு துறைகள் இருக்குது, அதில் ஒரு ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போகலாம், இங்கேருந்து நம்ம பயணத்தை அப்படியே தொடரலாம். இந்த சிவன் கோயிலுக்கு வந்து நடேஸ்வரா சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதிலிருந்து நம்ம எழுதிய திசையில் திரும்ப போயிட்டுருக்குறோங்க. பாருங்கள் இந்த ரோட்டில் அந்த பையன் சைக்கிள் மிச்சிட்டு போயிட்டுருக்குறான் இந்த வெட்ட வெயிலில். பா, பைக்கில் போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதோ பாருங்கள், எல்லாருமே சைக்கிளில் தான் போயிட்டுருக்காங்க. இந்த கோயில், அதாவது இந்த கண்ணகியம்மன் கோயிலும் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ராஜ்சபா, பெரிய ஒரு சபை மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புங்குடுதீவை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற அதிகமான மக்கள் வந்து புலம்பெயர் தேசங்களில் தான் இருக்கிறீங்க, அதுலேயும் அதிகமான பேர் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு இடத்த வந்து இன்றைக்கி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஓ, இங்கே வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் மாதிரி, இது வந்து ஒரு மீன் சந்தைங்க. நம்ம மண்டைத்தீவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன மீன் சந்தை. மீன் சந்தை ப்ரோ, மீன் சந்தை. இந்த இடத்துல சின்ன சின்னதாக குடில் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க மீனவர்களுடையது, கரை வலைகளெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி. நிறைய மீன்பிடி படகுகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடற்கரை ஓரத்துலேயே வந்து கிறிஸ்தவ மக்களுடைய கல்லறை இருக்குது, அந்த சிலுவையெல்லாம் போட்டிருக்குறாங்க. இதோ தெரியுதா, இதோ இங்கே ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக. இப்போ அப்படியே வலது பக்கமாக திரும்பி போகணும் வைத்தியசாலைக்கு போகிறதுக்கு. இந்த இடம்லாம் முழுமையாக அப்படியே காடாகி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே பனை மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு தெரியுதா. அந்த பக்கமாக தான் வைத்தியசாலை. இங்கே பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள், அப்படியே பின்னாடி வந்து ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல யாருமே இல்லைங்க, இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற வீடுகள் எல்லாமே அப்படியே கைவிடப்பட்ட நிலையெல்லாம் தான் இருக்குது. இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. மற்ற வீடுகளில் யாருமே இல்லை, ஃபுல்லாக தென்னை தோப்பு இந்த இடம் அப்படியே. இங்கே பாருங்க, அப்படியே பூமரங்கள்லாம் வளர்த்து எவ்வளோ அழகாக ஆசை ஆசை அந்த வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க தெரியுதா. இப்போ முன்னாடி தான் வந்து வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலை புங்குடுதீவு. இது இங்கே இருக்கிற ஒரு வைத்தியசாலையா இல்லைனா இதுதான் ஒரே ஒரு வைத்தியசாலையா அப்படின்னு தெரியல இந்த புங்குடுதீவில் இருக்கிறது. சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறது தான் உள்ளே வந்தோம், அப்படியே போகலாம் அந்த பக்கமாக.
இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது பாருங்கள், இது புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் யாருமே இல்லை உள்ளே. இதோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாச்சார் வீடு இருக்கு போல் இருக்குது, தெரியுதா? பவனம், பவனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில மக்கள் வந்து இங்கே விடுமுறை காலங்களுக்கு தாய் நாட்டுக்கு வரும்போது வீடுகளை வந்து பார்த்துட்டு அந்த இடங்களை சுத்தமாக்கி அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. இதுவரைக்கும் நாங்கள் சுற்றுனதுலேயே ஒரு 1000 வீடுகள் கிட்டக்க பார்த்துருப்போம். அதாவது யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் 1000-1500 வீடுகள் வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க போல் இருக்குது, புதுசாக கூட கட்டியிருக்கிறாங்க இந்த வீடெல்லாம். அப்படி இன்னும் நேராக போகலாம். இந்த இடத்துல ஒரு சந்தி இருக்குது, ஏதோ ஒரு சிலை வச்சுருக்காங்க, அந்தோணியார் சிலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள கடைகள் தான். அடுத்து எங்கே போகலாம் ப்ரோ? அடுத்து எங்கே போகலாம்? இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன், புங்குடுதீவு. இப்போ வந்து புங்குடுதீவு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க இடத்த நோக்கி போகிறோம். இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்க போல் இருக்குது. இதோ பாருங்கள், புங்குடுதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை 1833 கட்டின ஸ்கூல், ரோமன் கத்தோலிக்க பாடசாலை. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த சர்ச் இருக்குது. பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது, கோப் சிட்டி. அதுக்கப்புறமா கிராமிய வங்கி இருக்குது இந்த பக்கமாக. இதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க போல் இருக்குது. ஆ, இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ், புங்குடுதீவு போஸ்ட் ஆஃபீஸ். வீட்டு உள்ளுக்கெல்லாம் புல் வளர்ந்துருக்குதுங்க. இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை புங்குடுதீவு. இந்த இடத்துல வேலணை பிரதேச சபை. இங்கேயும் ஏதோ ஸ்கூல் இருக்குதுங்க, ஒரு பெரிய ஸ்கூலு, யாழ் புங்குடுதீவு மத்திய கல்லூரி. இதுதான் புங்குடுதீவினுடைய பெரிய பாடசாலை அப்படின்னு நினைக்கிறேன், புங்குடுதீவு மத்திய கல்லூரி. சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சிலை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இப்போ வந்து சாதாரண தர பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது ஓ லெவல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த இடத்துல பாடசாலை மாணவர்கள்லாம் இருந்தாங்க. இங்கே ஏதோ ஒரு குளம் இருக்குதுங்க சின்னதாக. இதை பாருங்கள், தெரியுதா? குறிகாட்டுவான் குளம், குறிகாட்டுவான் குளம் புங்குடுதீவு. இவ்வளோ வேலையும் தண்ணியெல்லாம் வத்தாமல் இருக்கிறது பெரிய விஷயம் தான். இது எங்கே இருக்குன்னா, புங்குடுதீவு போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறமா புங்குடுதீவு மத்திய கல்லூரி, அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரமாக வந்தோம்னா இந்த குளத்தை பார்க்கலாம். இப்போது அந்த மத்திய கல்லூரியிலேருந்து கொஞ்சம் தூரமாக உள்ளே வந்தோன்னைக்கு புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார் சன சமூக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன சமூக நிலையம், அதாவது கம்யூனிகேஷன் சென்டர் இருக்குது, புங்குடுதீவு மத்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த புங்குடுதீவில் வந்து ஒரு பெருக்கு மரம் இருக்குது. பெருக்கு மரம் அப்படின்னா பேபோப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரம்மாண்டமான ஒரு தண்டை கொண்ட ஒரு பெரிய மரமாக இருக்கும். இலங்கையில் வந்து மன்னார்லையும் நெடுந்தீவிலையும் இங்கே புங்குடுதீவிலையும் மட்டும்தான் அந்த மரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முத முதல்ல நான் இப்போ தான் அந்த மாதிரி ஒரு மரத்தை பார்க்க போகிறேன், வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது, இன்னொரு 2 கிலோமீட்டர் போகணும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. போயிட்டு பார்க்கலாம்.
இந்த இடத்துல பாருங்க இன்னொரு ஸ்கூல் போட்டிருக்குறாங்க. நிறைய ஸ்கூல் இருக்குதுங்க இங்கே. புங்குடுதீவு மேற்கு ஏஎம்டிஎம் வித்யாலயம் அப்படின்னா மிஷன் தமிழ் கலவன் வித்யாலயம், அமெரிக்கன் மிஷன் பாடசாலை இருக்குது. இப்போ அப்படியே வந்து பெருக்கு மரத்தை நோக்கி போகலாம். பக்கத்தில் வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் தான். இதோ பாருங்கள் இந்த இடத்துல இன்னொரு பெரிய கோயில் இருக்குது. இந்த கோயில் பூசை நடக்குது போல் இருக்குது. இதோ தேர்லாம் வெளியில் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. என்ன கோயில்னு தெரியல. கந்தசுவாமி கோயில், கராஞ்சி அம்பதி கந்தசுவாமி கோயில், ரெண்டு கோயில் இருக்குதுங்க அடுத்தடுத்து. இதோ இதுதான் கந்தசுவாமி கோயில். சுதா களஞ்சியம் புங்குடுதீவு பெருக்கு மரத்துக்கு வலது பக்கமாக 3.5 கிலோமீட்டர் போகணுமா. அப்படியே போகலாம் நேராக. இந்த இடத்துல பாருங்கள் அருள்மிகு கொம்மாப்பிட்டி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோயில் இருக்குது போல் இருக்குது. உள்ள அதுக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இங்கே பாருங்கள். அந்த பெருக்கு மரம் பார்க்க போகிறதுக்கான வழியில் இன்னும் சில வீடுகளெல்லாம் இருக்குது. கடை பேரெல்லாம் அப்படியே அதுலேயே பொறிச்சிருக்கிறாங்க கல்வெட்டு மாதிரி. அது அந்த காலத்தில் உள்ள சிஸ்டம்னு நினைக்கிறேன். புங்குடுதீவு பெருக்கு மரத்துக்கு இன்னும் சைவர்தசம் 9 கிலோமீட்டராம். இந்த பக்கமாக இடது பக்கமாக திரும்பி போனோம். இந்த இடத்துல பாருங்க நாகபூசணி அம்மனுடைய சிலை வச்சுருக்காங்க. அந்த பெருக்கு மரம்னு சொல்லி பெரிய அந்த மரம் உண்டு இங்கே இல்லை பக்கமா. இந்த மரமா? ஆ, இந்த பக்கத்தில் தான் இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்குது. தொல்லியல் திணைக்களம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. பயாபோப் ட்ரீ, பெருக்கு மரம் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கார் பிரதேசங்களில் வளர்ந்ததான் தாயகமாக கொண்ட தாவரம். பெருனா யானைன்னு அர்த்தமா. பெருமளவு உலர் வளையங்களில் காணப்படுகின்ற இம்மரங்கள் ஏறத்தாழ 120,000 லிட்டர் நீரினை சேகரித்து வைக்குமாங்க. இதுதான் இந்த பெருக்கு மரம். பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் மன்னாரில் அதுக்கப்புறமா நெடுந்தீவில் இருக்கிற மரங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மரமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபோட்டோலெலாம் பார்த்துருக்குறேன். நெடுந்தீவுக்கு போகும்போது அதையும் போய் பார்க்கலாம். பாருங்க இதுக்குள்ளே வந்து நீரை சேமித்து வச்சுருக்குமாங்க. அப்படியே வித்தியாசமான ஒரு மரமில், ஆனால் இதில் இருந்த இலைகள் எல்லாமே கொட்டி தான் கிடக்குது கீழே. என்ன காரணம்னு தெரியல. இந்த இடத்த வந்து ஒரு சின்ன பூங்கா மாதிரி அமைச்சு வச்சுருக்குறாங்க. சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம். ஓ, அவங்களால கட்டியிருக்கிறாங்க இது. அந்த பக்கமும் வந்து அழகாக பீச் மாதிரி இருக்குது. நம்ம நடந்து போய் பார்த்துட்டு வரலாம். அழகாக இந்த மாதிரி நடைபாதையெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. சூப்பரில். இங்கே ரெண்டு அண்ணாமார் கூட நிற்கிறாங்க. இந்த இடத்த ஏதோ சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெயிலாக இருக்குது இந்த இடம். அங்கே தூரத்தில் வந்து நைனா தீவு தெரியுது, அதாவது நாகபூசணி அம்மன் கோயில் தெரியுது, கோயில் கோபுரம். இப்போ அப்படியே இங்கிருந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குறிகாட்டுவான் போயிட்டு அங்கேருந்து படகுல நைனா தீவு நோக்கி போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி காணொலியில் வந்து புங்குடுதீவை முழுமையாக சுற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது புங்குடுதீவில் தான் இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நைனா தீவு நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். அடுத்த சீரீஸ், அதாவது அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை.